அக்டோபர் இருபத்தி ஒன்பது மாபெரும் விடுதலை வீராங்கனை சமூக செயற்பாட்டாளர் கமலாதேவி சட்டோபாத்யாயாவின் நினைவு நாள் எண்பத்து ஐந்தாவது வயதில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி எட்டில் மும்பையில் அவர் காலமானார் காந்திய லட்சியங்களாலும் அகிம்சையின் கருத்துக்களாலும் உந்தப்பட்டு காந்திய நிறுவனமான சேவா தளத்தில் கமலாதேவி சேர்ந்தார் லண்டன் பல்கலைக்கழகத்தில் சமூகவியல் துறையில் படிப்பில் தேறி இங்கிலாந்திலிருந்து திரும்பிய பின்னர் இது நிகழ்ந்தது காங்கிரஸ் கட்சியின் உறுப்பினராக தேசிய போராட்டத்தில் தன்னை அவர் இணைத்துக் கொண்டார் சட்டத்தை மீறியதற்காக குற்றம் சாட்டப்பட்டு சிறைவாசத்துக்கு உள்ளானார் காங்கிரஸ் கொடி பற்றி விவாதம் ஒன்றில் அவர் உறுதியாக இருந்ததை அடுத்து தேசிய கவனத்தை ஒரு சமயம் ஈர்த்தார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பதில் அகில இந்திய பெண்கள் மாநாட்டுக்கு தலைவராக கமலாதேவி தேர்ந்தெடுக்கப்பட்டார் அவர் பெரும் எழுத்தாளராவார் பெண்களின் உரிமை பற்றிய அவரது முதல் எழுத்து ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தி ஒன்பதிலிருந்தே நமக்கு கிடைக்கிறது அவரது நிறைவு கால நூல்களில் ஒன்று இந்திய பெண்களின் சுதந்திரத்திற்கான போர் இது ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி இரண்டில் வெளியானது இந்திய கைவினைப் பொருட்கள் கைத்தறி ஆகியவற்றின் மறுமலர்ச்சியில் கமலாதேவிக்கு முக்கிய பங்கு உண்டு மக்களின் பொருளாதார சமூக மேம்பாட்டில் கைவினை பொருட்களுக்கும் அடிநிலை கூட்டுறவு இயக்கங்களுக்கும் உள்ள முக்கிய பங்கை வலியுறுத்தி வந்தவர் கமலாதேவி கைத்தறி பிரிவில் அவரது பணிகளுக்காக ஹாத் கார்மா என்று அவர் அறியப்படுகிறார் பொம்மலாட்டம் இசை நாடகம் கலை அரங்கக்கலை முதலியவற்றை வளர்க்கும் பல தேசிய நிறுவனங்களை கமலாதேவி ஊக்குவித்து வளர்த்தார் தேசிய நாடகப் பள்ளி என்று இன்று அறியப்படும் இந்திய தேசிய அரங்கத்தை ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்து நான்கில் அமைத்தவர் கமலா தேவியாவார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்து நான்கு சங்கீத நாடக அகாடமியின் ஃபெலோ மதிப்பை பெற்றார் சங்கீத நாடக அகாடமியின் மிக உயர்ந்த அங்கீகாரமாக இது கருதப்படுகிறது கமலாதேவி ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்து ஐந்தில் பத்மபூஷன் விருதையும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி ஏழில் பத்ம விபூஷன் விருதையும் பெற்றார் அறுபது ஆண்டுகளுக்கு மேலாக தாய்நாட்டின் வளர்ச்சியே தன் உயிர் மூச்சாக எண்ணினார் கமலா தேவி அவரை நினைவு கூறுவது பெருமைக்குரியதாகும் இதே அக்டோபர் இருபத்தி ஒன்பதாம் தேதி ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபதில் நாட்டின் முதன்மை நிறுவனமான ஜாமியா மில்லியா இஸ்லாமியா அமைக்கப்பெற்றது பிரிட்டிஷ் அரசால் நடத்தப்படும் அல்லது பிரிட்டிஷ் அரசின் உதவி பெறும் கல்வி நிலையங்களை புறக்கணியுங்கள் என்ற காந்திஜியின் அறைகூவலை அடுத்து தேசிய உணர்ச்சி உள்ள மாணவர்களும் ஆசிரியர்களும் கொண்ட குழு ஒன்று அலிகார் முஸ்லிம் பல்கலைக்கழகத்திலிருந்து வெளியேறியது பல்கலைக்கழகத்தின் பிரிட்டிஷ் சாய்வுகளை எதிர்த்து எடுக்கப்பட்ட முடிவான இது ஜாமியா நிறுவனம் உருவாக அடிப்படையாக அமைந்துவிட்டது இந்த இயக்கத்தின் பிரமுகர்களாக மௌலானா மெஹ்மூத் ஹாசன் மௌலானா முகமது அலி ஹக்கிம் அஜ்மல் கான் டாக்டர் எம் ஏ ஹன்சாரி அப்துல் மஜீத் கவாஜா ஆகியோர் விளங்கினர் பிரபல விடுதலை போராட்ட வீரரும் முஸ்லிம் கொள்கையாளருமான மௌலானா மெஹ்மூத் ஹாசன் ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபது அக்டோபர் இருபத்து ஒன்பது வெள்ளிக்கிழமை அலிகாரில் ஜாமியா மில்லியா இஸ்லாமியாவிற்கு அடிக்கல் நாட்டினார் ஹக்கீம் அஜ்மல் கான் ஜாமியாவின் முதல் வேந்தராக ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபதாம் ஆண்டு நவம்பரில் தேர்வு செய்யப்பட்டார் முகமது அலி ஜாஃபர் அதன் முதல் துணை துணைவேந்தரானார் ஜாமியா ஃபர்தோலி தீர்மானத்தில் பங்கேற்றது இந்தியா முழுவதும் தன்னார்வலர்களை அனுப்பி இந்திய சுதந்திரத்திற்கு போராடிய மக்களை ஊக்குவித்தது பிரிட்டிஷ் அரசு உடனே ஜாமியாவின் ஆசிரியர் பலரையும் மாணவர் பலரையும் கைது செய்து சிறையிலே அடைத்தது ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தி இரண்டில் காந்தியடிகள் ஒத்துழையாம இயக்கத்தை விலக்கிக் கொண்டார் முஸ்தபா கமால் அட்டாதுர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்து நான்கில் கிலாபத் முடிவுக்கு வருவதாக அறிவித்தார் இந்தச் சூழலில் திடீரென்று ஜாமியா பெரும் நெருக்கடிக்குள் சிக்கிவிட்டது கிலாபத் மூலம் வந்த சிறு பண உதவியும் நின்றது அதன் பிரமுகர்கள் ஜாமியாவை விட்டு விலகினர் அச்சமயம் ஹக்கீம் அஜ்மல் கான் டாக்டர் எம் ஏ ஹன்சாரி அப்துல் மஜித் கவாஜா என்ற மூவர் கூட்டணியினர் காந்தியடிகளின் உதவியோடு அலிகாரிலிருந்து ஜாமியாவை டெல்லி கரோல் பார்க்கிற்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்து இருபத்தி ஐந்தில் கொண்டு வந்தனர் ஜாமியா எப்படியும் நடக்க வேண்டும் அதன் நிதி நிலைமை மோசமாக இருக்கிறது என்று கவலைப்படுவீர்களேயானால் நான் பிச்சை பாத்திரத்தோடு வெளிக்கிளம்பவும் தயார் என்ற காந்தியடிகளின் கூற்று ஜாமியாவின் மன உறுதியை கூட்டியது ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்து ஐந்தாம் ஆண்டு மார்ச் ஒன்றாம் நாள் டெல்லியின் தெற்கு புறநகர் பகுதியில் ஒக்லாவில் பள்ளி கட்டிடத்திற்கு அடிக்கல் நாட்டப்பட்டது ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்து ஆறில் ஜாமியாவின் எல்லா கட்டிடங்களும் புதிய வளாகத்திற்கு சென்றன ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி எட்டில் நாடாளுமன்றத்தில் இயற்றப்பட்ட புதிய சட்டத்தின்படி ஜாமியா மில்லியா இஸ்லாமியா நடுவன் பல்கலைக்கழகமாக உயர்ந்தது